Welcome back to Ramithas Kitchen. In the video, 1 kg Seeragasamba Rice use panni, konja Thalapakatti style, eppadi or mutton biryani pandradhen paakla. 1 kilo mutton eduthu nalla wash pannittu, adhula konjam pola manjathool, muttonukku theviyana alavukku salt, mutton moolgra alavukku thanni, idhellam seithu mutton vandu or 95% cook aagra alavukku nan pressure cook panni eduthiruken. Remaining vandu nama biryani pandrappa cook pannikalam. இதை வேக வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி மசாலாக்கு ஒரு ஜாரில் 4 டீஸ்பூன் போல் தனியா, 2 டீஸ்பூன் போல் சீரகம், 1 டீஸ்பூன் போல் சோம்பு, 1 டீஸ்பூன் போல் மிளகு, 1 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் போல் கல்பாசி, 6 முந்திரி பருப்பு, 12 ஏலக்காய், 12 கிராம்பு, 12 பட்டை 1 இன்ச் அளவுக்கு, ஒரு ஜாதி பத்திரியில் பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். இது ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் வந்து 3 பிஞ்ச் இருக்கிற அளவுக்கு துருவி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணி மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 250 கிராம் போல் சின்ன வெங்காயம், 100 கிராம் அளவுக்கு பூண்டு, 12 பச்சை மிளகாய், 50 கிராம் போல் இஞ்சி. இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அடி கனமுள்ள பாத்திரமாக பார்த்து பிரியாணி பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. அதில் 100 நெய், 100 எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் வந்து இப்போ நமக்கு சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம அரைச்ச அந்த வெங்காயம் பூண்டு விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம். பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதில் காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நம்ம அரைச்ச அந்த மசாலா பவுடரையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் 2 டீஸ்பூன் வரைக்கும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்லோவிலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் சேர்க்குறப்போ நம்ம பொறுமையாக நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க மட்டனை வந்து இந்த டைமில் சேர்த்துடலாம். மட்டன் எல்லாத்தையும் மசாலாவோட நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மட்டனை நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போது இது கூட 1 கப் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். தயிர் வந்து கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு தயிர் இருக்கும். இந்த பிரியாணிக்கு நம்ம தக்காளி வந்து கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த பிரியாணிக்கான புளிப்பு வந்து நமக்கு இந்த சேர்க்குற தயிரிலிருந்து மட்டும்தான் இருக்கும். அதனால் தக்காளியை ஸ்கிப் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்து இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவிக்கான உப்பு இருக்கா அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. நான் ப்ரெஷர் குக் பண்ணுறப்போ சேர்த்த அந்த சால்ட்டே வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் சேர்க்கலை. இது கூட புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கலாம். புதினா வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கட்டு எடுத்திருக்கேன், மல்லி வந்து 3/4 கட்டு. ஸோ இந்த பிரியாணிக்கு வந்து புதினா கம்மியாகவும் மல்லி அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியும் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுபடியே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து விட்டு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நான் குக் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சுற்றி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த கிரேவியை நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். வேக வச்ச மட்டனுடைய தண்ணி வந்து எனக்கு 1 கப் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அதை சேர்த்துடுறேன். 1 கப் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 1¾ கப் அளவுக்கு தண்ணி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை கப் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு மட்டனுடைய தண்ணியையும் சேர்த்து மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து நமக்கு பிரியாணி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரெடியானதுக்கு அப்புறமா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும்.
இப்போ தண்ணி நமக்கு கொதிக்குது. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருக்க அரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம். சீரக சம்பா அரிசி வந்து கரெக்டாக 20 நிமிஷம் தான் ஊறணும். அதுக்கு மேலே ஊறிச்சின்னா நமக்கு சாதம் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். கடைசியாக கொஞ்சம் போல புதினா, ஒரு எலுமிச்சம்பழத்தோடைய சாறு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் சேர்த்துடலாம். அப்போ தான் சாதம் எல்லாமே நமக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டீம் எதுவும் வெளியே போகாத மாதிரி ஒரு டைட்டான லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் தண்ணி எல்லாமே வத்துற அளவுக்கு, அதாவது அரிசி மேலே தெரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே கம்மியாயிடுச்சு, நமக்கு அரிசியும் மேலே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம அடியிலேருந்து இதை நல்லா கலரி எடுத்துக்கலாம். சாதத்தை எடுத்து பார்த்தோன்னா நமக்கு 3/4 மேலே நல்லாவே குக் ஆகிருக்கும் ரைஸ் வந்துட்டு. ரிமைனிங் வந்து நம்ம தம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல் நெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்டீம் வந்து வெளியே போகாத அளவுக்கு நல்ல டைட்டான ஒரு லிட்டு வச்சு நம்ம பிரியாணியை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நான் இஞ்சி பூண்டு இடிக்கிறத வெயிட்டுக்காக வச்சுருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் வைக்கலாம். நல்லா வெயிட்டான பொருளாக பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 20 நிமிஷம் குறைஞ்சது வந்து இதை நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. அந்த ஹீட்லேயே நமக்கு பிரியாணி வந்து தம் ஆகிடும். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பிரியாணி வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ பிரியாணியை வந்து நம்ம கலரி விடலாம். எப்போவுமே பிரியாணி கலர்றப்போ நீங்கள் கரண்டியுடைய ஹேண்டில் வச்சு தான் கலரணும். ஓரத்துலேருந்து தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கலர ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பண்ணுங்கள், இல்லைன்னா நமக்கு வந்து அரிசி வந்து உடைய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஓரத்துலேருந்து கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடலாம். இது மாதிரி ஃபுல்லாக பிரியாணியை நம்ம கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இன்னும் கூட நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் போல் இதை அப்படியே வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பிரியாணி. உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அரிசி வந்து 20 நிமிஷம் மட்டுமே ஊற வச்சு ஒரு கப்புக்கு 1.25 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நான் சொன்ன டைமில் நீங்கள் குக் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். நான் 1 கிலோவுக்கு ரெசிபி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஈஸியாக 1/2 kgக்கும் 2 kgக்கும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சீரக சம்பாவில் பண்ண மட்டன் பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பிரியாணி. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ரமிதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.